நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறது question words தான் பார்க்க போறோம் இந்த question words வச்சு நம்ம questions-ஸ ஃப்ரேம் பண்ணி பார்க்க போறோம் first question word என்னன்னா क्या அப்படினா என்ன what அப்படினா இருக்கு second one வந்து can who யாரு அப்படினா இருக்கு कैसे அப்படினா எப்படி அப்படினா இருக்கு कैसे हाउ एपड़ी अपड़ी अर्थम कहाँ अपड़ीना येंगे वेर अपड़ी अर्थम क्यों अपड़ीना वाई येन अपड़ी अर्थम कब अपड़ीना यप्पो नरंदे यप्पो वेन अपड़ी अर्थम किसका अपड़ीना यार उड़े ये हुस अपड़ी अर्थम कितना அப்படினா how much எவ்ளோ அப்படினா அர்த்தம் kiss kiss அப்படினா இப்போ kiss-ka அப்படினா இது யாருடையது அப்படினா plural-ல கேட்க கூடியது kiss அப்படின்றதும் யாருடையது அப்படினு கேட்க கூடியது தான் இப்போ வந்து kya kya-ல இருந்து आपका नाम क्या है आप डेंडरा सेंटेंस नम्बर फ्रेम पालना। नेक्स्ट वंदे कौन? आप कौन है? आप कौन है? आप कौन है? आपका नाम? तुम कौन है? क्यों? तुम कौन है? आपका नाम क्या है? उंगलुड़े पैर इन्ना अपड़ी में इंगे वंदे आपका அப்படின் வந்ததனால நம் என்ன விட பெரியவங்கள நான் கேக்குறேன் அப்படின் அர்த்தம் அதாவது आपका नाम क्या है அப்படி நெக்ஸ்ட் வந்து कौन இப்போ இந்த आपका नाम क्या है இதெங்க நாம யூஸ் பண்ணலாம்னா அப்ப புதுசா நம்ம போகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள பார்க்கறோம் அப்படினா அவங்களோட பேர் என்ன நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம கேக்கலாம் கிட்ட உங்களுடைய பேர் என்ன அதாவது आपका नाम क्या है அப்படி இப்போ இதுவே நம்மளோட வாய்ஸ்ல இருந்து சின்னவங்களை நாம கேக்குறோம் இல்ல நம்மளோட வாய்ஸ்க்குல இருக்குறவங்க கேக்குறோம்னா तुम्हारा नाम क्या है அப்படினு நாம கேக்கலாம் நெக்ஸ்ட் வந்து कौन இப்போ நீங்க உங்களோட ஒரு வில்லேஜ்ல இருக்குறவங்க வந்து யாராவது புதுசா பார்த்தாங்கனா நீ யாரு அப்படினு கேட்பாங்க அதுக்கு வந்து तुम कौन है இல்லனா आप कौन है அப்படிங்கிறது கேட்கலாம் नेक्स्ट வந்து கேசே இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுனா அது எப்படி நடந்தது அப்படின்றத நீங்க கேக்குறதுக்கு ஏ கேசே ஹுவா இந்த இது எப்படி நடந்தது அப்படினு நீங்க கேக்கலாம் ஏ கேசே ஹுவா இது எப்படி நடந்தது அப்படினு நெக்ஸ்ட் வந்து கஹா அப்படினா எங்க அப்படினு பார்த்தோம் அதாவது இப்போ இது எங்க நடந்தது அப்படினு கேக்குறதுக்காக இப்போ இங்க வந்து ஹுவா அப்படின்றது வந்து ஹுவானா நடக்கிறது நடந்தது அதுக்கு யூஸ் பண்ணுங்க இது வந்து எங்க நடந்தது அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஹுவா நெக்ஸ்ட் வந்து க்யோ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து யாராவது இப்ப அழுதுக்கிட்டு இருந்தாங்கனா நீங்க எதுக்காக அலறீங்க அப்படின்றதுக்கு ஆ க்யோ ரோ ரஹே ஹ एग्जांपल இது யாருடைய புத்தகம் அப்படினு கேக்குறதுக்கு தான் ஏ கிஸ்கா கிதாப் ஹே இதுல கிதாப் அப்படிங்கற வார்த்தைக்கு தான் book அப்படினு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து கித்னா அப்படினா எவ்ளோ அப்படினு அர்த்தம் இதுக்கு வந்து இப்போ கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்குறது இது எவ்ளோ ரேட் இதோட ரேட் எவ்ளோ அப்படினு நம்ம கேக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது
इसका पैसा कितना इलेना नमंद इसका ये कैस ये कितना रुपया है आप देनों कितना किस अपना तो वंद किस से अपना यार कितने इंद from whom அப்படினா இப்போ நமக்கு ஒரு பிரசன்ட் ஒரு gift கிடைக்குது அது நம்ம வீட்ல இல்லாத போது நமக்கு gift வருதுனா இது யார்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு அப்படி நம்ம யோசிப்போம் அது வந்து நம்ம வீட்ல இருக்கறவங்க கிட்ட கேக்குறதுக்கு ஏ கிஸ்ஸே ஆயா ஹே அப்படினு நம்ம சொல்லலாம் ஏ ஆயா ஹே இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா gift அப்படிங்கற வார்த்தை எதுமே யூஸ் பண்ணல அதனால இது யார் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் எழுதி இருக்கோம் இப்ப வீட்ல ஏதாவது ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படினா இந்த லெட்டர் யார் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படினா நம்ம வீட்ல இருக்கறவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க அதுக்கு நாம யூஸ் பண்ணலாம் பட் இது நம்ம யூஸ் பண்ணும்போது இதல வந்து அந்த லெட்டர் கரெக்ட்டா எழுதணும் இது இந்த லெட்டர் யார் கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த gift யார் கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த புக் யார் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கற அந்த ஆப்ஜெக்ட்டோட பேர் நாம எழுதணும் கியா आपका नाम क्या है कौन உங்களுடைய பேர் என்ன तुम कौन है नी यार कैसे ये कैसे हुआ இது எப்படி நடந்தது कहां ये कहां हुआ இது எங்க நடந்தது क्यों आप क्यों रो रहे हो நீங்கள் எதற்காக அழுகிறீங்க कब ये कब हुआ இது எப்போ நடந்தது किसका ये किसका किताब है இது யாருடைய புத்தகம் कितना ये कितना रुपया है இது எவ்வளவு ரூபீஸ் किससे ये किससे आया है இது யார் கிட்ட இருந்து வந்திருக்கு